நடிக்கும் சக்தி பாரதவர்களுக்கு குளவாய்பட்டி பூமிநாதன் அவர்கள் உங்க சீன் முடிஞ்சு போகும்போது ஒரு ஐயப்பன் பாட்டு பாடி போவீங்களா? 50 ரூபா அந்த சாமி வாருங்கள் சுவாமி, தங்களது வருகை என்று நல்வருவாக அமைத்து வாருங்கள். சங்கீதாஜாதி முல்லை இளிசை கானம் இசைப்பவரே ஆ
காண்பதும் நன்று, நலவிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று, நல்லார் குணங்கள் புரைப்பதும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்பது முதுமொழி. அந்த முதுமொழி கிளங்க வந்தவுடனே அற்புதமானது ஒரு வரவேற்பு இடத்திலே எனது சார்பாக வாழ்த்து என்றார். என்னென்ன சங்கீத ஜாதி மொழி என்ற ஆமா சம்பந்தம் இல்லாமல் கைத்தட்டும் போதே தெரியும், தெரிஞ்சுக்குவோம்ல நம்ம அவர் எப்படி சங்கீத ஜாதி மொழியின பாடலை பாடும்படி அன்படி புழங்கி பெருமைப்படுத்தல. இப்ப பாடம் எம்பிட்டு பாட்டு உலகத்துல இருக்கு, பாடின பாட்டே கேட்டுக்கிறீங்க, பாடாத பாட்டை கேளுங்கப்பா. சங்கீத ஜாதி மொழி நானும் முதல் பாட்டு தெரியாத இருக்க நல்ல மனம் வாழ்க நாள் வச்சதே சட்ட மாதிரி பேசி நாடு போற வாழ்க தேன் தமிழ் போல் வான்மழை போல் சிறந்து என்றும் வாழ்க நல்ல மனம் வாழ்க நாடு போற வாழ்க தேன் தமிழ் போல் வான்மழை போல் சிறந்து என்றும் வாழ்க நல்ல மனம் வாழ்க நாடு போற வாழ்க முதத்தில் குறிஞ்சி பண் முழங்க
சாமிதாச கொலாவளத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம். தாங்களோ இந்த வடத்திலே நாடி வந்த காரணத்தில் அன்றைக்கு கொடுக்கின்ற வரவேற்பினை மனமகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு நாட்டில் வாழும் மக்களுக்கும் எங்களுக்கும் என்றுமே நல்லாசி புரிய வேண்டும். தாங்கள் விவரமாக கேள்வி கேட்கின் அதற்கு தகுந்தவாறு விவரத்தோடு பதில் சொல்ல வேண்டும் என்று நான் காத்துக்கிட்டே இருக்கேன். கேளுங்க பார்க்கலாம். தமிழ் வணங்குவது முருகன் செய்வது காவல் விரட்டுவது பறவை என்ன காவல் என்ன காவல் திணை காவல் என்ன திணை கருந்தனை செந்தனை கருந்தனை யாருக்கு செந்தனை யாருக்கு கருந்தனை உணவிற்கும் செந்தனை முருகப்பெருமான ஆராதனைக்கு ஏன் கருந்தனை நீ யோசிச்சுட்டு செந்தனை முருகன் கொடுக்குறீங்க இது தட்பவெப்ப சூழலுக்கேற்றவாறு எங்களுக்கு உணவுக்கு கருந்தனை ஒருவேளை தட்பவெப்ப குளிரா இருந்துச்சுன்னா முருகப்பெருமான கருந்தனை கொடுத்துருவீளா அப்படி கிடையாது அவர் ஏற்கனவே வெப்பத்தோடு வந்தவர் சரி அதனால செந்தனை குளிச்சு விட்டும் பொருள் அதனால அதற்கு அவருக்கு வச்சு படைக்கிறோம் முருகன் இருக்கின்ற வெப்பத்தை தணிக்க வேண்டும் பாலனுடைய வெப்பத்தை தணிக்க வேண்டும் என்பதற்காக மலை மலை சார்ந்த பகுதி இந்த இடத்துல வாழக்கூடிய இடம் குளிர்ச்சியா இருக்கின்றதுனால கருந்தனை உஷ்ணத்தன்மை கொண்டது வெப்பத்தன்மை கொண்டது அதை நாங்கள் உணவா உட்கொள்ளுறோம் ஏன்னா பாலனுக்கு தான் உடல் வெப்பம் அதிகமா இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னு கேளுங்களேன் சிறு வயது ஈசானம் தத்தரோட மாமதேவம் அகோரம் சத்தியோச்சாதம் அதோ முகம் என்ற ஆறுமுகம் இந்த ஆறுமுகத்திலிருந்து ஆறு தீப்பொறி தீப்பிழம்புகளை அக்னி ஏந்தி அக்னியாலே பொறுக்க முடியலையா அவ்வளவு வெப்பமா அந்த வெப்பத்தை வாயுவும் அக்னியும் சேர்ந்து கொண்டு வர அதை தாழ முடியாமல் கங்கையிலே கொடுக்க கங்கைனா நீர் இல்லையா நீர் அதை தனிச்சிருவாங்கிற எண்ணம் இருந்துச்சு கங்கையிலே கொடுக்க அவளும் பொறுக்க மாட்டாமல் சரவண பொய்கையிலே செத்தாள் சரவண பொய்கையிலே ஆறு தாமரை மலர்களில் எல்லா இடத்திலையும் தனியாத அந்த சூடு தாமரையில போய் அமர்ந்த உடனே குழந்தையா மாறிச்சு அப்ப உடம்பு எவ்வளவு சூடா இருக்கும் பாலனுக்கு அவனுடைய உடம்பு இருக்கு பாருங்க இரு தாய்க்கு பொறுப்பிள்ளையா பிறந்தவன் பிரகத்ரத மன்னனுக்கும் இரண்டு மனைவிகள் சண்ட கௌசிக முனிவனிடத்தில் பெற்ற அப்ப ரெண்டு வாதியா பிறந்தவன் ஒன்று சேரப்படுகின்ற பொழுது ஒன்னா ஒட்டிக்கிட்டா குழந்தை பிறந்துருச்சு குழந்தை பிறந்த குழந்தை ரெண்டா இருந்துச்சு இருந்தாலும் மறுபடியும் சேர்த்த உடனே ஒன்றாயிருச்சு ஒன்னா சேர்த்து கொண்டு வந்து கொடுத்தா பீமன் கொண்டாள் அவன எப்படி கொண்டா சொல்லுங்க இரண்டாக இருகுறா கிழித்து கொண்டால் மறுபடி சேர்ந்து கொண்டார்கள் சரி கண்ண பரமாத்மா கஞ்சாடை காட்டி அது கோரை பிள்ளை இப்படி கிழித்து இரண்டு பேராக மாறி மாறி போட்டார் ரொம்ப சாதாரணமா எவ்வளவு சூசகமா சொல்லிட்டார் ஒருவேளை இப்படி போட்டால்தான் அவன் இருப்பான் என்று தலை மாறி கால் மாறி கிழித்து போட்டு காமித்தான் அது போலதான் இறந்து விட்டான் ஜராசந்தன் எவ்வளவு பாருங்க ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாரு மிகப்பெரிய விஷயம் அவன் அழிக்கவே முடியல
கைய தனியா கால தனியா மண்டைய தனியா எதை பிச்சாலும் சரி சேர்ந்துட்டான் சேர்ந்துட்டான் பிறந்த பிறப்பப்படி சாதாரணமா ஒரு கோரப் புள்ள எடுத்தாரு ரெண்டா கிழிச்சாரு நுனிப்பக்கம் அடிப்பகுதியையும் அடிப்பகுதியையும் நுனிப்பகுதியையும் மாத்தி போட்டாரு அதே போல பீமன் ரெண்டா கிழிச்சு சராசந்தன தலைப்பக்கம் காலையும் கால் பக்கம் தலையும் போட்டான் என்னாச்சு திரும்பி சேர முடியல உயிர் போச்சு இப்ப அந்த உயிர் போனதுக்கு காரணம் யாருமா கண்ணன் சூசமாவா நாடகத்தை நடத்தியதனால் அவன் உயிர் போனதுக்கு காரணம் கண்ணன் தான் ஆமா அவருடைய அறிவு அதை சொன்ன உடனே புரிந்து கொண்டு அவரை மாத்தி போட்டான் பாருங்க அப்ப இதற்கு காரணம் பழம் இருந்தாலும் வேகம் முக்கியம் வீரம் வீரமற்ற விவேகம் கோழத்தனம் இப்ப விவேகம் இருக்கணும் வீரம் இருந்தாலும் அதில் சற்று விவேகமும் இருக்க வேண்டும் நான் சரி இப்ப நான் என்ன சொல்றேன் அப்பேற்பட்ட அவனுடைய அவன் இறப்புக்கு பொறுப்பு கண்ணன் தான் ஆமா என்னுடைய பொறுப்பு தான் அப்ப முருகப்பெருமான் அந்த பாலன் இருக்கின்ற சூடு தணியுதுன்னா அதுக்கு காரணம் யாரு பரவாயில்லைங்க முருகப்பெருமான் சூட்டை தணிப்பதற்கான திணைகளை காவல் முழுமையா காத்து கொடுத்தாதான் இங்க கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்ப அந்த பலன் எல்லாம் எனக்கு தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பரவாயில்ல அவரோட அருளாசி கிடந்த பெரிய புண்ணியம் தானே நம்மளுக்கு அப்ப நீங்க தானே ரொம்ப சந்தோஷம் இருந்துட்டு போட்டோம் அவருடைய அருளாசி கிடைக்க என்ன வேணாலும் இன்னைக்கு காவல் காக்கலாம் என்ன ஒரு மாதிரியா பாக்குறீல அருளாசி கிடைப்பதற்கு இன்னி எவ்வளவு வேணாலும் காவல் காக்கலாம் அப்படியா சரி இப்ப ஒரு விஷயத்தை தொட்டு பேசுறோம்னா கட்டாயம் ஒரு விஷயத்தை தொட்டு பேசுறீங்க அதுதான் அறிவு நம்ம ஒரு கதையை பேசிக்கிட்டு இருக்கும்போது சும்மா எனக்கு என்னன்னு வந்தம்மா பேசாம அவர் பேசுறது நல்லா காதில் கேட்டு நின்னம்மா அப்படின்னு இல்லாம ஒன்றை பேசுகின்ற பொழுது அதோடு சேர்ந்து பேசுறீங்கல்ல அந்த அறிவு மிகச்சிறந்தது மடை திறந்த வெள்ளம் போல பதில் வரையினாலும் ஒரு விஷயத்தை தெரியவில்லை என்றாலும் தொட்டதும் அதை தொட்டு பேசக்கூடிய அளவிற்கான திறமை இருக்கிறதுன்னு அது பெரிய விஷயம் தான் நீங்க சொன்ன போல வேகம் விவேகம் ரெண்டுமே வேண்டும் அப்படி வந்தனால தான் வேகத்தோடு வந்தான் அர்ஜுனன் விவேகத்தோடு அமர்ந்தான் பார்த்திபன் பார்த்த சாரதியாக அப்பேற்பட்ட கண்ணன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தான் எல்லா வேலையும் அவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தான் ஏன்னா அதற்கு முன்னதாகவே நரன் நாராயணன் அவதாரம் எடுத்து வந்தவர்கள் இருவரும் பார்த்தங்கிற பேர் யாருக்கு அர்ஜுனனுக்கு பார்த்தங்கிற பேர் பார்த்த சாரதியின் பேர் யாருக்கு பார்த்தனுடைய சாரதி கண்ணன் கண்ணனுக்கு பார்த்தன்கிற பேரு அர்ஜுனனுக்கு தான் அந்த பார்த்தனுக்கு சாரதியாக கண்ணன் அமர்ந்ததுனாலதான் அவருக்கு பார்த்த சாரதி அப்படிங்கிற பேரு சரி ஏதோ சொல்ல வந்து சொல்லுங்க அப்ப ஏற்பட்ட வேகம் விவேகம் அங்கே இருந்தனால தான் அழிப்பதற்கு யாருக்காக வந்தாங்க கர்ணன் அழிக்க தான் முதல்ல வந்தாங்க இப்ப ரொம்ப இதுல ஒரு விஷயம் இருக்கு என்ன விஷயம் ஒருத்தர் ஒருவர் வெற்றி பெறுவதற்கு காரணம் பக்கத்துல உள்ளவரா இருக்கும் ஆனா அந்த வெற்றி பெற்ற உடனே நம்ம பெரியாளு அப்படிங்கிற ஒரு திமிர் வந்துருவாரு தலக்கணம் வந்து செய்ய அப்ப அது கூடாது அப்படிங்கறதை உணர்த்துவதற்காக பாரதத்திலே ஒரு செயல் நடந்துச்சு பாரத போரிலே மிகச்சிறந்த பேர் யாரு கிடைச்சுன்னா அது அர்ஜுனனு தான் கிடைச்சிச்சு அதுக்கு காரணம் கிருஷ்ண பரமாத்மா பாரத போர் எத்தனை அதாவது போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல் யுகம் இருக்கலாமா கிருதயுகம் அதுல யார் யார் போர் நடந்துச்சு தேவாசுர போர் தேவாசுர போர் 18 ஆண்டுகள் நடந்தது இரண்டாவது யுகமான திரேதாயுகத்துல யார் யாருக்கு போர் நடந்துச்சு ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்தது ராவணேஸ்வரனுக்கும் ராவணனுக்கும் போர் அதுலயும் எல்லாரும் இறந்த பிறகுதான் ராவணன் வந்தானாம் போருக்கு 18 மாசம்18 வாரம்18 நாட்கள் நடந்தது துவாபர யுகத்துல குருச்சேத்திரப்போர் 14 தான் அப்படின்னு கணக்கு 18 நாள் இருந்தது முழுமையாக போர் அறிவிப்பு வந்துருச்சுனாலே போருக்கான நாட்கள் கணக்கு தான் அது போருக்கு போர்க்களம் சண்டையிட்ட நாள்கள் 14 நாள் இரண்டு நாள்கள் அவர்களுடைய தனிப்பட்ட பேச்சுவார்த்தை மா ரெண்டு பேரும் பேச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேருக்கு பேச்சு ஆமா துரியோதரனுக்கும் பீமனுக்கும் அம்மாட்ட உலக்கைக்கு பிறந்தவன் நீ நம்மாட்ட சொன்னா நீ காத்துக்கு பிறந்தவன் நீ காத்துக்கு பிறந்தவன் திரும்ப சொல்லு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்ல போரு கௌரவர் அன்னைக்கும் நிறைய பேர் செத்தா போர்ல பாண்டவர் படையினரும் நிறைய பேர் செத்தாங்க அப்ப அது போர் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் பேசிக்கிட்டு அன்னைக்கு ரெண்டு நாள் சண்டை விடாம விட்டுட்டாங்க சரி அடுத்த கதைக்கு வரும் இப்ப இது 18 நாட்கள் நடக்குது குருச்சேத்திர போர் கலியுகத்துல போர் நடந்துச்சு கந்தனுக்கும் அங்கே சூரபதமனுக்கும் எவ்வளவு நாள் நடந்துச்சு 18 வாரங்கள் நடந்தது 18 நாளிகை நடந்துச்சு ஒருத்தருக்கு போர் சேரன் செங்கட்டுவனுக்கும் கனக விஜயனுக்கும் நடந்தது சபாஸ் இப்ப சேரன் செங்கட்டுவனுக்கும் கனக விஜயனுக்கும் 18 நாளிகையில அவர்கள் சேரன் யுகத்தின் கணக்கின்படி நடந்தார்கள் இவர்கள் மன்னர்கள் நடத்தினார்கள்
சேரன் செங்கட்டும் கனவுஜி மன்னர்கள் அவரெல்லாம் அரசர்கள் கடவுளாக வந்து அவர்கள் போர் செய்தார்கள். பதினெட்டே நாளிகையில போர்ல வெற்றி பெற்று விட்டானா. சேரன் செங்குட்டுவன் கனக விஜயனை வென்று இமயமலையிலிருந்து எடுத்து வந்தானா கல்லை. அதை கொண்டு வந்துதான் என்ன பண்றான், கண்ணைக்கு சிலை விடுகிறான். அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, பதினெட்டு நாளா பதினாறு நாளாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஒரு உடம்பு இருக்கலாமா? எம்ஜிஆர் உடம்புக்கு எது பிரதானம்? சிரசே பிரதானம். சிரசுக்கு கண்கள், கண்களுக்கு இமை, இமைகள் பிரதானம். உடம்புல தலை இல்லைனா புண்ணியம் இருக்கா? அது உடம்பு வேறும் சவந்தனங்க. இந்த உடம்போடு சேர்த்து தலை மட்டும் இல்லைனா அதுல ஏதாவது புண்ணியம் இருக்கா? புண்ணியமே கிடையாது. முதல்ல உடம்பு உடம்போடு தலை இல்லை என்றால் அந்த உடம்பு யாருன்னே முதல்ல ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. காவல்துறைக்கே அதுக்கு ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒன்று. கண்டுகொள்ள முடியாது. யாருன்னு யாருன்னு தெரியாது. இந்த ஒரு கதை ஒண்ணு உண்டு. ஜமதக்கனிமுனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் பிறந்த குழந்தைகள் நால்வர். அதுல நாலாவதா பரசுராமர் இருக்காரு. ஆமா, இந்த பரசுராமர் இருக்காருல்ல, இவர் அம்மாவை வெட்டிடுறாரு. கூடவே சேர்ந்து இன்னொரு பெண்ணை, ஏகாலி வீட்டு பெண்ணையும் வெட்டி விட்டார். ரெண்டு பெண்ணையும் சேர்த்து வெட்டிட்டார். தலைய மாத்தி மாத்தி வச்சுட்டாரு. தலைய மாத்தி மாத்தி வச்சா, தலைய மாத்தி மாத்தி வச்சுட்டா முகம் இருக்குல்ல, முகம் தாயினுடையது, உடம்பு வேறொரு பெண்ணுடையது. அங்கே முகம் ஏகாலி வீட்டு பெண்ணுடையது, உடம்பு தாயுடையது. இப்ப தான் இருந்த கருவறை இருக்கக்கூடியது வேறொரு பெண்ணினுடைய முகம். எங்கிருந்து வந்தாலும் அந்த கருவறை. அதோடு இல்லாம நான் பார்த்து பார்த்து பழகிய அந்த தாயினுடைய முகத்துல வேறொரு பெண்ணுடைய உடம்பு. இப்ப யார் அம்மா கூப்பிடுறது? என்ஜான் உடம்புக்கு சிரசு தான் பிரதானம். சிரசு எங்க இருக்கோ அங்கேதான் வச்சு கூப்பிடும். சரி, இது அம்மாங்கிறதுனால சரியா போச்சு. ஒருவேளை புருஷனா இருந்தா அப்படி ஒண்ணு நடந்தது. இது அம்மாங்கிறதுனால பெற்ற தாய், யாரை தாய்மையை தாயா யார் வேணாலும் பாத்திரலாம். கண்டிப்பா அம்மாங்கிறதுனால சரியா போச்சு. ஒருவேளை ரெண்டு ஆம்பளை இருந்து கட்டின பொண்டாட்டி போய் தலை அது வேலை மாறி இருந்துச்சுன்னா இது நடந்தது தானே? நீங்க நடக்காத மாதிரியே பேசுறீங்க. அண்ணனுடைய தலை கணவனுடைய உடம்பில் இருந்து, கணவனுடைய உடம்பு கண்ணனுடைய தலை மாறி மாறி இருந்தது. அப்பதான் கேட்டா நான் யார் கூட போய் வாழ்ந்தது. அப்பதான் அந்த காலையே பிரச்சனமாகி சொன்னாலும் என்ஜான் உடம்புக்கு சிரசு தான் பிரதானம். தான் மனைவி ஆகப்பட்டவள் தன்னுடைய கணவனுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணமா இருந்தா கூட முகத்தை பார்த்துக்கிட்டே பல நாள் வாழ்ந்துருவான். அப்படி முகம் எங்கே இருக்கோ, தலை எங்கே இருக்கோ, அவன் தான் உன் கணவன் என்று காளி தேவியை சொன்னதுக்கு அப்புறம் அந்த தலையை பார்த்து கொண்டு தன்னுடைய கணவன் என்று குடும்பம் நடத்தினாலும் பெண். இது விக்ரமாதித்தன் கதையில வரக்கூடிய ஒரு கதை. அப்படின்னு கேள்வி கேட்டுச்சு. இதெல்லாம் விக்ரமாதித்தன் பதுமைகளாக, பதுமைகளாக ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதில் சொன்னா தான் இந்த அரியணையில ஏறக்கூடிய தகுதி உனக்கு இருக்கு. போஜராஜனுக்கு அப்படின்னு கேடு அவன்தான சிம்மாசனத்தை எடுத்துட்டு வந்த வெள்ளை தோட்டத்துல இருந்து தொலையா. மூணு பிறக்கும் போது, பிறக்கும் போது எத்தனை தொலைகள் கேக்குறீங்களா? எல்லாருக்குமே பிறக்கும் பொழுது பூமிகளை பிறந்து விட்டால் துவாரம் எத்தனை தெரியுமா? 96 தத்துவத்துல பொறிகள் 10, புலன் 10, துவாரங்கள் 9, நவதுவாரங்கள் தான் உடம்புல பிறக்கும் போது. ஆனாலும் நீ பிறந்து வெளியில வந்துட்டாதான் நவதுவாரம். அதையும் தாண்டி அதுக்கு அதிகமாக மூணு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி, இப்போ எப்படி பிறந்தாயோ அப்படியே நீ இறக்க கடவாய் அப்படிங்கிறதுனால தான் காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பொய்யடா, மாயமலார் குயவன் செய்த மண்பாண்ட ஓடடா அப்படின்னு இந்த உடம்பை எதுக்கு ஒப்பிட்டாங்க? மண்பாண்டத்துக்கு ஒப்பிட்டாங்க. அதனால தான் திருச்சுடலையில் இறந்த அந்த பிரேதத்தை வச்சிருக்கும் பொழுது மண்பாண்டத்தில் மூன்று ஓட்டை வர்றதுக்கு என்ன காரணம்? மறைந்த மூன்று ஓட்டையும் உண்மை திறந்து அனுப்புவதாக அப்படின்னு சொல்லப்படுகிறதுனாலதான் மண்பாண்டத்துல மூணு ஓட்டை ஓடுறாங்க. இந்த மூணு தான் அந்த மூணு. அந்த மறைந்த ஓட்டை மூன்று எது? புரியல. மறைந்த ஓட்டை தைரியமா கேளுங்க. பேசுறது ஏன் அப்படி பயந்து பயந்து பேசுறீங்க? தொப்புள் கொடி, நெஞ்சு குழி, உச்சுக்குழி அப்படிங்கிற மூணு துவாரம். இதெல்லாம் நிறைய பேசியாச்சுன்னு. சரி, நான் என்ன கேக்குறேன்? என்ன கேக்குறீங்க? ஒரு தலையில உடம்புல தலையில புண்ணியம் இல்லைல? ஆமா. ஆனா ஒரு தலை சரி 18 நாளும் போற பாத்துக்கிட்டே இருந்துச்சு. வெறும் தலை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். உடம்பு இல்ல, வெறும் தலை மட்டும் 18 நாளும் போற பாத்துக்கிட்டே இருந்துச்சு. அது எந்த தலை, யாரு தலைன்னு தெரியுமா? இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதா முதல்லயே கேட்டான். கண்ணன் போய் சொன்னா என்னடா எதிராளி நம்ம இடத்துக்கு வந்துட்டு போறான். என்னடாவா குடுத்தானா கடவா உங்களே சொன்னாங்க இந்த வாக்குல குடுக்கறீங்க.
உங்களை சொல்லல சகாதேவனை பார்த்து கேக்குற கண்ணன் என்னடா ஆண்டு இப்படி வர பாத்துக்கிறது கண்ணை நோண்டி புடி நோண்டி அங்க பார்த்து பேசுமா இது என்ன கேள்வி கேடு நீங்க தானே பதில் உங்களுக்கு தான சொல்லணும் நான் அங்கயே கேள்வி கேட்டாக கேள்வி கேட்டவங்கள மட்டும் தான் நீங்க சரியா யோசிக்கிறீங்க ஆமா ரொம்ப தவல் தவல் தான் யோசிக்கிறீங்க நான் என்ன தவறு எதிராளி துரியோதன் நம்ம இடத்துக்கு வரான் இப்ப இங்க நிக்கும் போது எதிராளி துரியோதன் அந்த பக்கம் தான சொன்னேன் நீங்க தான் நிக்கிறீங்க உங்கள பாத்து கதையே சொல்லுமா நியாயம் நான் கதை சொல்றதே தவறுன்னு சொல்லல சரி ஆனா எதிராளின்னு சொல்லும் போது கைய மட்டும் நின்னுட்டு எதுக்கு நீங்களா எனக்கு எதிரியா நீங்களா சுவாமிகள் நாரத மகரிசி அந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்தவாறு பேசுறேன் உங்களை சொல்லுவனா சரி சொல்லிட்டு ஏன்னா எப்பொழுதுமே எதிரிய பெரிய ஆளா தான் நினைக்கணுமா அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஆள் இருக்காங்கல்ல ரொம்ப பெரிய ஆளா தான் தன்னோட எதிரியா நினைக்கணும் சரி ஏன்னா எதிரியோட போட்டி ஓட்டாதான் மேலும் நம் மேலும் வளர வேண்டும் அப்ப என்னைய மாதிரி பெரிய ஆளெல்லாம் நீ எதிரியா நினைக்கிறது நல்லதுதான் பெரிய ஆளுதான் ஆனா சின்ன பிள்ளை கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லியாகணும்ல அது சரிதான் என்ன கேட்க போறப்ப அடுத்து கேப்பேன் கேள்வி இந்த எதிரியாகப்பட்டன் சொல்லும் பொழுதான் அப்ப சொன்னா நான் களபலி கொடுத்த நாள் என்னைக்குன்னு கேட்டு நல்ல நாள் குளிச்சு வாங்கிட்டு போறான் அதனாலதான் நான் குளிச்சு கொடுத்து விட்டேன் கண்ணா அப்படின்னு சகாதேவன் சொன்னா நல்ல வேலை பார்த்திருக்கியே சாஸ்திர தர்மம் அது எதிராளி வந்து கேட்டாலும் எடுத்து கொடுத்து விட்டேன் தேதியை எந்த நாள் வருகிற அமாவாசை என்று களபலி கொடுத்தால் இன்று போர் உங்களுக்கே வெற்றி கிடைக்கும் என்பதற்காக அந்த நாளை குறித்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார் ஏண்டா அந்த நாள் நம்மளுக்கு நல்ல நாள்னு ஒண்ணு தெரியாதா அதை நீ எதிராளிக்காக இங்க குறிச்சு கொடுத்துட்டா அது என்ன அவங்களுக்குள்ள வெற்றி கிடைக்கும் எப்படியாவது நீனே காப்பாத்தணும் கண்ணா அப்படின்னு கேட்டான் சகாதேவன் அப்படியா அப்பொழுதான் சொன்னான் அந்த அமாவாசைக்கு முதல் நாளே ஆற்றங்கரையில் அமர்ந்து கண்ணன் தர்ப்பணம் கொடுக்குதான் தர்ப்பணம் இறந்தவங்களுக்கு தானே கொடுப்பாங்க ஏன் அதற்கு முன்னாடியே கொடுத்தான் இனிமேல் இறக்க போவதற்கும் இனிமே முன்னாடி இறந்த மூதாதையர்களுக்கும் சேர்த்தே தர்ப்பணம் கொடுக்குதான் இதை பார்த்த சூரியன் சந்திரன் பார்க்குறாங்க நாளைக்கு தானே நம்ம ஒரு சேர நேர்கோட்டில் வரணும் ஆனா இன்னைக்கே கண்ணன் தர்ப்பணம் கொடுக்குறாரு அமாவாசைக்கு தானே தர்ப்பணம் கொடுப்பாங்க சந்திப்பது நாளைக்கு தானே இன்னைக்கே தர்ப்பணம் கொடுக்குறாங்க என்ன காரணம் வாங்க நேரில் போய் கேட்போம்னு கேட்டாங்க அப்பதான் இன்னைக்கு நீங்க தண்டால் சரியா நேரில் தான் வந்திருக்கீங்க அதனால அமாவாசை இன்னைக்குதான் நான் தர்ப்பணம் கொடுக்குறேன் சரி என்றைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வருகிறார்களோ அன்னைக்குதான் அமாவாசை அன்னைக்குதான் அமாவாசை அமாவாசை அர்ஜுனன் மிகவும் அழகு ஆனா அவன் இறந்துட்டா போர் செய்தியாரு மிகப்பெரிய வில்லுக்கு விஜயனோட பெயர் பெற்றவன் அல்லவா அதனால் அர்ஜுனனுக்கு பிறந்த நல்லவனே களபலி கொடுத்து ஆரம்பிச்சாங்க அவன் பலி கொடுக்கல தான் சொன்னா எனக்கு திருமணம் முதல்ல நடக்கணும் திருமணம் நடந்த பிறகுதான் அதுக்கு சம்மதிப்பேன் கண்ணனே பெண்ணாக உருமாறி அந்த நல்லவனை திருமணம் செய்து அவனை பலியிட்ட பிறகு ஒன்று கேட்டான் அதுக்கு முன்னாடியே இந்த தலை என்னுடைய தலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போர்க்களத்தை நான் போர் செய்ய முடியாது இருந்தாலும் நான் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னான் சரி நீ பார்த்துக்கிற 18 நாள் போர் நடக்கிறது நீ பார்த்துக்கிறவ அப்படின்னு கண்ணன் வரம் கொடுத்து அந்த நல்லறவன் இருந்ததுக்காக தான் அவனுடைய கணவன் இறந்து விட்டான் என்று அவர்கள் அந்த மாங்கல்யத்தை எல்லாம் மறுத்து இன்றும் இந்த கூத்தாண்டவர் என்று சொல்லக்கூடிய ஆலயத்துல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பேர் அண்ணு கட்டி அண்ணா இருக்கிறதுன்னு அன்றே கட்டி அன்றே இருப்பது முதல்ல முதல் நாள் தாலி கட்டிடுவாங்க மறுநாள் விடுஞ்சோடனே அறுத்துருவாங்க அதனாலதான் அவருக்காக செய்யக்கூடிய இன்றும் அந்த வழிபாடு அந்த தலைதான் நல்லறவன் பார்த்து கொண்டே இருந்தான் சரி சரியா பதிலாது நல்லா வந்தாலதாங்க 18 நாள் போரையும் பார்த்துச்சு நல்லறவானோட தலை நான் அதை கேட்கல அதை கேட்கலையா அதுதானே பார்த்து கொண்டிருந்தது நல்லா படிச்சிருக்க நல்லா தான் படிச்சிருக்க இல்லைன்னா அந்த கதையை எப்படி சொல்லுவேன் இது என்ன சூசகமா பேசுறீங்களே இல்லம்மா நல்லா படிச்சிருக்கதான் நான் இல்லைன்னு சொல்லல ஏன்னா அர்ஜுனன் அதாவது அர்ஜுனனுடைய பிள்ளை அரவான்ங்கிற வரையும் தெரிஞ்சிருக்குல யார் யாருக்கு பிறந்தான் அர்ஜுனனுக்கும் உழுவிங்கிற நாகக்கன்னிகைக்கும் பிறந்தான் அப்படிங்கிற வரையும் கதை தெரிஞ்சிருக்குன்னா படிச்சிருக்க பரவாயில்ல நான் இதை கேட்கல இதையும் தாண்டி இன்னொன்று நடந்துச்சு இதுக்கப்புறம் வேற ஒரு தலை பார்த்துச்சு என்ன இத்தனை போர் புரிஞ்சுக்கிட்டு நான் நினைச்ச அந்த மூன்று அம்புகள் மூலமாக ஒரே நாளில் போரே முடித்து எப்படிடா முடிப்ப மூணு அம்ப மட்டும் வச்சே போற முடிச்சிடலாம் சொன்னேன் எப்படி ஒரு பானத்தை ஏவினால் யார் யார் நல்லவர்கள் தீயவர்கள் என்று காட்டும்
மறுபானத்தை ஏவினால் யார் யார் உயர்ந்த படையினர் தாழ்ந்த படையினர் என்று காட்டும். அடுத்த பானத்தை நான் நினைத்து ஏவினால் அனைத்து படையும் அழிந்து விடும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மூன்று பானம் வச்சிருக்கப்பா, அப்பதான் வயோதிக பருவத்தில் இந்த கண்ணன் கேட்டாரு கட்டவங்க யாருன்னு. முதல் பானம் காட்டும் காட்டிறான். இரண்டாவது தாழ்ந்த படை எது உயர்ந்த படை எது என்று காட்டும். ஏன்னா அக்னோனி படம் அதிகமா இருந்ததுல குறி வச்சிருக்க மொத்தமா. அப்ப நான் மூணாவது பானத்தை நான் நினைச்சு என்னுடைய மந்திரத்தை பிரயோகப்படுத்தி ஏவனா அனைத்து பேரையுமே அழிச்சிடும். அப்படி அதுக்கு போயிரு. அப்பதான் கண்ணன் பார்த்தேன் வந்திருக்கிறேன் ஜாதா நாள் இல்ல இவ நினைச்ச எல்லாத்தையும் எல்லாத்தையும் அழிச்சிருவேன். ஆனா இவன் கிட்ட இருக்கிற பொருளை கண்டிப்பா வாங்கி ஆகணும். நான் கொடுக்க மாட்டேன் உங்கள்ட்ட, நான் கேட்கவே இல்லை. அப்பதான் கண்ணன் கேட்டேன், ஏப்பா இதெல்லாம் சரிதான், நல்ல மூணு அம்பு திறமையா வச்சிருக்கேன், பாக்குறதுக்கு வீரமா இருந்தது, ஆனா நான் யாசம் கேட்கிறேன், எனக்கு ஏதாவது கொடுப்பா. உமக்கு என்னையா வேணும்? உன் தலை வேணும், தலையை வெட்டி இங்க வச்சுட்டு போ அப்படின்னு போய் கேட்கற அளவுக்கு அவ்வளவு பிச்சைக்காரத்தனமான ஆள் இல்ல வெங்கடேஸ்வரன். ஒண்ணு யாரு பிரதான் யாரு கண்ணனா? கண்ணன் போய் கேட்டாரு, ஓய் ஏன் அப்பா உன் தலைய குடு. அப்பதான் அவன் கேக்குறான், ஏன் தலைய கேக்குற அளவுக்கு நீ சாதாரண கிழவன் கிடையாது. சரியா, இந்த கிழவன் தலைய கேப்பானா? நீ யாரு வந்தது முதல்ல? யாரு இவர் அம்புக்கு அவள திறமை இருக்குன்னு சொல்ல, அவள திறமை இருக்குன்னு சொல்ல அம்புக்கு. சரி இருக்கட்டும், இந்த அருகில் மரம் எல்லாத்தையும் குறி வைக்கும், எல்லாத்தையும் குறி வைத்து ஒரே அம்பு அனைத்தையும் அழிச்சிரும் சொன்னியல்ல, அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு. என்ன? இந்த இருக்கிற மரத்துல இருக்கின்ற எல்லா இலையையும் உங்ககிட்ட இருக்கிற அம்பு துளையிட்டு வரணும் உங்ககிட்ட அப்படின்னாரு. சரி இப்ப என்ன, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி இது ஒரு பெரிய விஷயமா, இலைய துளை ஓடுறதா பெருசு அப்படின்னு. சரி இலைய துளை ஓட்டலாம் அப்படின்ட்டு அவன் மந்திர பிரயோகம் செய்யும் பொழுதே ஒரு இலைய பறிச்சு தன் காலுக்கு கீழே வச்சு மறைச்சுக்கிட்டேன். கிருஷ்ண பரமாத்மா காலுக்கு கீழே வச்சு மறைச்ச உடனே அவன் கிடையாது. ஆனா அந்த தலையை விட்டுறதுக்கு நீ கிழவனா வந்தா பத்தாது. நீ வந்தது யாருன்னு முதல் முழு உருவத்தை காட்டு. விஸ்வரூப காட்சியோடு கவிட்டுதான் நம் கண்ணன். கண்ணனே வந்து கேட்டதுக்கு அப்புறம் தலையை எதுக்குடா வெட்டி வச்சான்? தலைய பார்த்தது 18 நாள் போறையும் பார்ப்பரிகன், அவன் தலைதான் பார்த்தது. சரி எதுக்கு வந்தீங்க? காவலுக்கு தான். இப்ப எனக்கு என்ன சந்தேகம்? காவல் எதுக்கு? திணைக்கு. என்ன சந்தேகம்னா? என்ன சந்தேகம்? கண்ணன் யாரோட குழந்தை? கண்ணன் யாரோட குழந்தைன்னா யசோதோட பிள்ளை. உன் தங்கை வயிற்றில் பிறக்கிற 8வது குழந்தைதான் உயிரை எடுப்பான். அப்ப சிலையில இருக்கும்போது தேவிக்கு 7 குழந்தை பிறந்து 7 குழந்தை கொண்டுறான். 8வது குழந்தை வசுதேவர் யசோதைக்கு அங்கே 1000 குலத்துக்கு கொண்டு போய் விடுறாரு. இப்ப 7 குழந்தையுமே இறந்துருதுல, அப்ப அண்ணன் பலராமே எங்க இருந்து வந்தாரு? கண்ணனுக்கு அண்ணன் எப்படி இருந்து வந்தாரு? 7 குழந்தை இறந்துருது, அந்த கம்சன் கொன்றான், 8வதா கண்ணன் பிறக்கிறான். இப்ப பலராம எப்படி அண்ணன் ஆவான்? சுபத்திரை எப்படி தங்கையாவாள்? நீங்க அப்படியே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சும்மா இருந்துகிட்டு ஏதாவது ஏத்தி விட்டுறது. நியாயமான கேள்வி, சற்று யோசிக்க வேண்டிய கேள்விதான். ஏன்னா கம்சனுக்கு சொன்ன அசரீரியின்படி உன்னுடைய சகோதரியினுடைய வயிற்றிலே பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால் உமக்கு அழிவு அப்படின்னு அசரீரி. 8வது குழந்தைதானே அதை மட்டும் அழிக்கலாம்ல, ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், 7 குழந்தையும் அழிச்சிட்டான் பிறந்த உடனே. அப்ப 8வது குழந்தை தானே அவரு, அப்ப அண்ணன் ஒருத்தர் இருக்கணுமே. வசுதேவருக்கும் தேவதைக்கும் பிறந்த பிள்ளை தானே கிருஷ்ணன். இந்த கிருஷ்ணரை வளர்த்தது யாரு தெரியுமா? யசோதை. யசோதையோட புருஷன் யாரு? நந்தகோபரன் பேர் அவர். நான் கேள்வி கேட்டு என்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு போடலான்னு. இல்ல, நந்தகோபரு யசோதையும் தான் வளர்க்கறாங்க. உங்களுக்கு
இவருக்கு போய் யாசர், அதாவது தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்த பிள்ளை தானே கிருஷ்ணன். அப்ப நந்தகோபருக்கும் யசோதைக்கும் குழந்தை இருக்கணும்ல, அந்த ஒரு பெண் குழந்தை இருந்தது. எந்த பெண் குழந்தை இருந்துச்சு? அதான் தூக்கிட்டு திரும்ப சிறைக்கு வந்தாரு. கம்சன் அடிக்கும் பொழுது ஆகாயத்தில் பிறந்து சென்றது. அதுவும் பொம்பளை பிள்ளையா? ஆமா, அது ஆகாசவாணி, அதான் சொல்லிட்டு போனது, உன்னை அழிக்க நம்ம வேற இடத்துல இருக்கேன்டா அப்படின்னு. நந்தகோபருக்கு ஒரே பொண்டாட்டி தானா? இல்ல இல்ல, ரோஹிணி தேவின்னு இன்னொரு பொண்டாட்டி, அவதான் முதல் மனைவி. நந்தகோபருக்கும் ரோஹிணி தேவி அப்படிங்கிற பெண்ணுக்கும் பிறந்த குழந்தை தான் யாரு? பலராமனும் சுபத்திரையும். சுபத்திரைங்கிற பெண் இருந்தாலே அவளும் பலராமனும் யார் யாருக்கு பிறந்தவங்க? நந்தகோபருடைய மூத்த மனைவியான ரோஹிணிக்கு பிறந்தவங்க. அப்ப தம்மை வளர்த்தது அங்கிருந்தான் வளர்ந்தார். அதனாலதான் பலராமர் கிருஷ்ணனுக்கு அண்ணனானார், சுபத்திரை கிருஷ்ணனுக்கு சகோதரி ஆனார். வேண்டுதல் எனக்கு ரொம்ப பிடித்தமான கடவுள். அப்படியா? தமிழ் கடவுள் முருகப்பெருமான். ஆமா, தமிழ் கடவுளுங்கிறதுனால முருகனை பிடிக்குமா? ஆண்டவா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலையப்பன் லட்சுமி அம்மாள் நினைவில் வாழும் சவுந்தர் இளைய வாசுகி வனிதா வாரிசு எம்எஸ் கபிலன் ஹரிணி விமான இன்ஜினியர் கோவை அன்பு அண்ணா அவர்கள் அன்பு மாமா அவர்களுக்கு 101 அன்பளி பொழுத்துள்ளார்கள். அன்பு அண்ணாவுக்கு அவர்கள் சார்பாக நன்றி. நல்ல கலைஞர்களை மதிக்கும் ஒரு பகுதி ரொம்ப பெருமையானது, திறமையானவர்களை மதிப்பது. அப்படிக்கா தமிழ் கடவுள் முருகப்பெருமானால அந்த தமிழுக்கே தலைவன் சிவபெருமான். அழகிய மாலை நினைத்தால் இனிக்கும் ரகசிய சோலை பௌர்ணமி பார்வை ஒழிகிறதே எழுதனில் வழிகிறதே விதிதன்னை
நீதி என்பதில் அவிட்டா Dona
பெண்ணாடர் குறை தீர்க்கும் வேளாயுதன் அளவோ பெண்ணான குறை தீர்க்கும் வேளாயுதம் அல்லவோ பெண்ணாடர் குறை தீர்க்கும் இப்படி தனியாலாகி செந்தினை பொன்னம் காத்திந்த சிந்துவரே சிறுகுடி வாழ்தல் நன்று இந்த வெண்காணில் வந்து இந்த வெண்காணில் வந்து இப்படி துணையாடி பலாளே செந்தினை புனைனா கேட்டு எங்கள் கழுகுமாமலைக்கே வந்தார் சுந்தரமாதே நித்ய சுகம் தனில் இருக்கலாம் என்ற சொற்படி கேட்டு வந்த கதரான
சொல்லும் என் வார்த்தை கேளம்மா, தள்ளாதே சும்மா, சொல்லும் என் வார்த்தை கேளம்மா. கைவரிசை செல்லாது போம், கைவரிசை செல்லாது போம், எது வந்தாலும் கைவரிசை செல்லாது போம். பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரே, பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரே, பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரே, பூமியில் தோல் சக்கல் புகழும் நாதரே. கைவரிசை செல்லாது போம், செல்லாது போம், செல்லாது போம். உனக்காகவே நான் சொன்னேன், உனக்காகவே நான் சொன்னேன், உனக்காகவே நான் சொன்னேன், ஓகோ இந்த சின்னமே, உனக்காகவே நான் சொன்னேன், ஓகோ இந்த சின்னமே, உனக்காகவே நான் சொன்னேன், உனக்காகவே நான் சொன்னேன், பறிந்து கொண்டு இசைக்க பந்தது போதும், எனக்கு பறிந்து ஆறு முகமே
உனக்கும் அந்த கந்தவடி வீரனுக்கும் திருமணம் செய்து என் கண்ணால் கண்டுபிடிக்க வேண்டியது சத்தியம்.